हाय फ्रेंड्स एल्लारुम नल्ला इनकी नम्बर चैनल महापेरियवर उपदेशम पण्णिना और अरुमैयाना शक्ति वाइंड और मंत्रम पत्ति तान पार्क्क पोरोम। सो इनकी वंदु ना इंद वीडियो होम टाउन इरुंदु शूट पण्णरेन। सो ओरु इयर्कियाना सूळल्ल इंद वीडियो वंदु शूट पण्णरेन। सो उंगलुक्कु वंदु कोंजम डिफरेंटा इरुक्कुम अप्पडिनु निनैक्किरेन। सो कोंजम वंदु बैकग्राउंडला नॉइस इरुक्कुम, सो बेयर पण्णिक्कोंगा। सो इप्पो नम्म वीडियोक्कुल्ल पोगलाम। सो इनकी वह पाकपो रोम सक्ति वाइंद और मंत्रम इत वो महापेरियवर तनुடைய भक्तருக்கு வந்து உபதேசம் பண்ணின ஒரு மந்திரம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன கதை இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்தறலாம். அதுக்கு அப்புறம் நான் கடைசியா வீடியோவோட எண்ட்ல வந்து அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறது சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ மகாபெரியோட தினசரி பூஜை, அதாவது சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு புஷ்பங்கள் எல்லாம் வந்து டெய்லி வந்து எடுத்து வைக்கிற அந்த கைங்கரியங்களை வந்து, அதாவது அந்த வேலைகளை வந்து ஒரு பக்தர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவருடைய மகன் வந்து ஸ்ரீமடத்தினுடைய வேத பாடசாலையில் சாமவேத ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி இருந்துருக்கு. ஒரு நாள் திடீர்னு வந்து இந்த ஆசிரியருக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதை வந்து ஏற்படுறது. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு உடல் உபாதை. ஸோ வெளியில் வந்து யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து உடம்பு படுத்துறது. இவருக்கு வந்து என்ன தோன்றதுன்னா, நம்ம வந்து எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு கூட வந்து நினைக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு உடல் உபாதை. ஸோ அப்புறம் வந்து அவருக்கு வந்து தோன்றது, நம்மளோட வயதான அந்த தாயாரையும் நம்மளையே நம்பி இருக்கக்கூடிய இந்த மாணவர்களையும் விட்டுட்டு நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் தன்னுடைய மனசை வந்து மாற்றிட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப உடம்பு முடியல. அப்போ வந்து மகாபெரிவரை வந்து வேண்டிட்டு அவர் வந்து படுத்துட்டு இருக்கார். அப்போ வந்து ஒரு அந்த வலியெல்லாம் மறந்து அவர் வந்து தூங்கிடுறார். ஸோ எப்படியோ அவர் வந்து அந்த வலியெல்லாம் மறந்து தூங்க ஆரம்பித்தார். தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒரு சன்னியாசி வரார். அந்த சன்னியாசி வந்து என்னோட வா அப்படின்னு சொல்லி மகாபெரிவர் தங்கி இருக்கக்கூடிய சில ஸ்தானத்துக்கு இவரை வந்து அழைச்சிட்டு போகிறார். அங்கே வந்து இவர் பார்த்த காட்சி வந்து ரொம்ப பரவசமாக இருந்தது இவருக்கு. ஸோ அங்கே வந்து மகாபெரிவர் ரொம்ப எளிமையான முறையில் வந்து சைனத்திருந்த ஒரு நேரம் அது. ஸோ இவரை பார்த்த உடனே மகாபெரிவர் வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி இவரை வந்து கூப்பிட்றார். பரமாச்சாரியாருடைய திருவடிகள் கிட்ட வந்து ரொம்ப பவ்யமாக போய் வந்து நிற்கிறார். ஸோ அப்போ வந்து மகாபெரிவர் தன் பக்கத்தில் இருந்த ஒரு எந்திரத்தை எடுத்து இதை வந்து உன்னால் படிக்க முடியறதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவர் வந்து அதை தயங்கி படிக்கிறார். ஏன்னா அது வந்து ஒரு புரியாத மொழியில் வந்து இருந்தது. ஸோ உடனே மகாபெரிவர் அதை வந்து தொடச்சிட்டு இப்போ உனக்கு இதை வந்து படிக்க முடியறதா பாரு அப்படிங்கிறார். ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து அவருக்கு வந்து புரியாத மொழியில் இருந்த ஒரு அந்த மந்திரம் வந்து இப்போ இவருக்கு தெரிந்த சமஸ்கிருத மொழியில் வந்து மாறி இருந்தது. ஸோ அதை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து படித்து காமிக்கிறார். ஸோ இதுதான் உனக்கான உபதேச மந்திரம். இதை வந்து நீ டெய்லி தினமும் வந்து விடாமல் வந்து ஜெபம் பண்ணின அப்படின்னு சொன்னால் உன்னோட உடல்நலம் வந்து பூரணமாக குணமாயிடும் அப்படின்னு மகாபெரிவர் வந்து சொல்கிறார். அதோட வந்து அவருக்கு வந்து முழிப்பு வந்துடுறது. இந்த கனவு வந்து மறைஞ்சு முழிப்பு வந்துடுறது. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அந்த மந்திரத்தை வந்து அவர் விடாமல் வந்து ஜெபம் செய்கிறார். ஜெபம் பண்ணினதில் அவருக்கு வந்து உடல் நலம் வந்து நல்லா பரிபூர்ணமாக வந்து குணமடைகிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது நடந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு வந்து அடிக்கடி இவருடைய கனவுல வந்து எங்கே போனாலும் இவர் கூடவே வந்து ஒரு திரிசூலம் வச்சுட்டு ஒரு கையில் வச்சுட்டு ஒரு பெண்மணி வந்து இவர் கூட வரா மாதிரி ஒரு கனவு வந்து இவருக்கு வருது. ஸோ முதல்ல வந்து இவர் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு கொஞ்சம் வந்து இது அடிக்கடி வரவும் பயமாக இருக்குது. ஸோ இதை பற்றி அவர் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்கிறார். இது அடிக்கடி அவருக்கு வரவும் கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது. உடனே தன்னுடைய நண்பர்கிட்ட இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ அவர் வந்து அம்பாளை வந்து வணங்குறவர். அம்பாளை வணங்குறவர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மகாபெரிவர் உபதேசம் பண்ணினேன்டா மந்திரத்தை வந்து நீ விடாமல் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்துருக்கா, துர்கை வந்து தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நிஜமாகவே இது வந்து அம்பாள் தான் நமக்கு வந்து கனவுல வந்து வந்தாளா, அல்லது இவர் நமக்காக வந்து அந்த நண்பர் வந்து இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தது. ஸோ ஸோ அந்த சம்பவம் நடந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போகிறார். ஸோ அந்த கோவில் சன்னதியில் வந்து கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து மகாபரிவர் உபதேசம் செஞ்சு மன்றத்தை வந்து திரும்ப பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்து அந்த கோவிலில் பணி செய்யக்கூடிய அர்ச்சகர் வந்து நீங்கள் ஏன் இந்த பிரகாரத்தில் உட்காந்து வந்து ஜெபம் பண்ணுறது, நீங்கள் அம்பாவோட மூலஸ்தானத்துக்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில வந்து கட்டியிருந்த அந்த காப்பு சரடையும் கழட்டி அவருக்கு வந்து கட்டி விட்டு அவரை வந்து அழைச்சிட்டு போறார் அந்த மூலஸ்தானத்துக்கு. இவர் வந்து மூலஸ்தானத்துல அம்பாள் பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா தன்னை மறந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஜெபம் பண்ணிட்டு கண் விழிச்சு பார்க்கும்போது இந்த அர்ச்சகர் வந்து வேகமா வந்து நீங்க ஏன் இங்க உட்காந்து ஜெபம் பண்றது, உங்களை யார் வந்து இங்கே உட்காந்து ஜெபம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தானே என்னை வந்து இங்கே உட்காந்து அம்பாள் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காப்பு சரடையும் வந்து நீங்கள் தானே கட்டிவிட்டு அப்படின்னு சொல்லி இந்த அர்ச்சகர்கிட்ட காமிக்கிறார். ஸோ அந்த அர்ச்சகருக்கும் வந்து ரொம்ப திகைப்பாக இருக்குது, இவருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து திரும்பி அம்பாள் சன்னதியில் வந்து பார்க்கும்போது இவருக்கு கனவுல வந்து திருசூலம் கையில் வச்சுட்டு வந்த அந்த பெண்மணி, அதாவது அம்பாள் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு வந்து புரியுது, அதாவது ஏன் இவருக்கு வந்து முன்னாடியே ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா, கனவுல வந்தது வந்து அம்பாள் தானா, ஸோ மகாபெரியவர் வந்து நமக்கு வந்து நிஜமாவே மகாபெரியவர் தான் நமக்கு வந்து இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரா, ஸோ அவரை உபதேசம் பண்ணின மந்திரத்துக்கு வந்து இவ்வளவு மகிமை இருக்கா அப்படின்னாலாம் இவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ அதை வந்து உணர்த்துவதற்காக அர்ச்சகர் வடிவில் வந்து தன்னுடைய கையில் வந்து அந்த காப்பு சரடை வந்து கட்டி உணர்த்தியது வந்து மகாபெரியவர் தான் அப்படிங்கிறது அவரால் வந்து அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை. அவர் வந்து என்ன மந்திர உபதேசம் வந்து சொன்னார் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன். துர்காயை நமக. இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வரிதான் இந்த மந்திரம், துர்காயை நமக. எல்லாருமே வந்து இதை சொல்லுங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகம் தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மந்திரம் வந்து மகாபெரியவர் தன்னுடைய பக்தருக்கு வந்து உபதேசம் செஞ்ச ஒரு மந்திரம், ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், துர்காயி நமக. ரொம்ப சிம்பிள் தான், இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லுங்கள். நமக்கு வந்து என்ன ஒரு உடல் உபாதை இருந்தாலும் அது எல்லாமே வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய மகாபெரியவர் சொன்ன ஸ்லோகம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மகாபெரியவர் சொன்ன ஸ்லோகம் அப்படின்னாலே அதை வந்து நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை, அதுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். சுற்றி வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும், ஸோ பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.